தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும், ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, நிலத்தை நனைத்து முளை அரும்பி விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்கின்றன. விதையை பற்றிய அதனுடைய இயற்கை முறையை பற்றிய அழகான விளக்கத்தை சொன்ன ஆண்டவர், அன்பிற்குரியவர்களே, என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் அவ்வாறே இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை. எவ்வாறு வானத்திலிருந்து இறங்கி வருகின்ற மழையும் பனியும் இந்த நிலத்தை நனைத்து பலனை கொடுக்கிறதோ, அதுபோன்று ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையும் பலனை கொடுக்கிறது, ஆசீர்வாதத்தை தருகிறது, அருள் நலனை நம் மீது பொழிகிறது. ஆம், என் அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், இறைவனிடம் நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது. பிற இனத்தவரை போல நீங்கள் பிதற்ற வேண்டாம். அதிகமான சொற்களை நீங்கள் அடுக்கி ஜெபிப்பதன் வழியாக ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாறாக நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் என்று சொல்லும் போது ஆண்டவருக்கு தெரியும். என் அன்பு மகனுக்கு, என் அன்பு மகளுக்கு என்ன தேவை, எவற்றை எப்பொழுது எந்த நேரத்தில் நான் கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு நிச்சயம் தெரியும். அவர் பேரில் நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்தால் நிச்சயம் நாமும் இந்த வாழ்வில் பயனை பெற்றுக் கொள்வோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். இறைவனை போற்றுவது, அவரது ஆட்சி அமைய ஜபிப்பது, அவரது திருவுளம் நிறைவேற நம்மையே அர்ப்பணம் செய்வது, அன்றாட உணவை பெற உழைக்கும் மனதை ஆண்டவர் தரும்படியாக வேண்டுவது, பிறர் குற்றங்களை மன்னிக்கின்ற நல் மனதோடு வாழ்வது, தீமையையும் தீய செயல்களையும் வெறுத்து ஒதுக்கி நன்மைகளை செய்து நல்லவர்களாக வாழ அழைப்பு கொடுக்கிறது அருமையான ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபம். இறைவனை புகழ்வதும், நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு ஜபிப்பதும், மற்றுமாக நம் குற்றங்களை அன்பிற்குரியவர்களை இறைவன் மன்னிப்பது போல நாமும் பிறர் குற்றங்களை மன்னித்து பிறரோடு நல் உறவு கொண்டு வாழ அழைப்பு கொடுக்கிறது இன்றைய இறைவார்த்தை. ஆம், இன்றைய நாளினுடைய புனிதர் மறைசாட்சியும் புனிதருமான போலிகார், அவருடைய உன்னதமான ஒரு வாழ்வு ஆண்டவருக்கு சிறந்த மறைசாட்சிய வாழ்வாக அமைந்திருக்கிறது. ஆம், என் அன்பிற்குரியவர்களே, ஸ்மைர்னா என்கிற அந்த பட்டணத்திலே அவர் ஒரு சாதாரண மனிதராக இருக்கிறார். பவுலடிகளார் அந்த பகுதியிலே வந்து நற்செய்தி பணியினை அங்கு நிறைவேற்றிவிட்டு சொல்கிறார். அப்பொழுது ஒரு சிறு குழு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறது.
பின்னாளில் புனித யோவானினுடைய சீடராக இவர் மாறுகிறார். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு சீடரான யோவான் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு வருகிறார். அவருடைய நற்செய்தியின் மீது அதிகமாக ஈர்க்கப்பட்ட இந்த நாளினுடைய புனிதர் போலிகார் அவரை பின்பற்றுகிறார். அந்த மதிப்பீடுகளை தன்னுடைய வாழ்வாக மாற்றுகிறார். தானும் அவரை போல நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் கொள்ளுகிறார். அதன் அடிப்படையில் அவர் வாழுகிற அந்த பகுதியில் இறைவார்த்தையை அறிவிக்கிறார். அவருடைய ஆர்வத்தையும் நற்செய்தியின் மீது கொண்டிருக்கிற பற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற முழுமையான நம்பிக்கை விசுவாசத்தையும் அறிந்தவர்கள் அவரை அந்த நகரத்தினுடைய ஆயராக அன்பிற்குரியவர்களை திருநிலைப்படுத்துகிறார்கள். ஆயராக மாறிய பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக அரும்பாடுபட்டு உழைக்கிறார். பல்வேறு மக்களிடத்திலே இந்த கிறிஸ்துவ மறை உண்மைகளை எடுத்து அவர்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கிறார். ரோமை பேரரசு பலரை துன்புறுத்துகிறது, அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ளாக்குகிறது, எண்ணற்ற மக்கள்களை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்துகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால், கிறிஸ்துவை அறிவித்தால், கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை பின்பற்றினால் கூட அவர்களுக்கு கொடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக எண்ணெயிலே அவர்களை தூக்கி வீசுவதும், கொடிய விலங்குகளுக்கு இரையாக்குவதும், வாளால் அவர்களை தலை வெட்டு செய்வதும், தீயினால் அவர்களை மூட்டி எரிய வைப்பதுமாக பல கொடூரங்களை அன்பிற்குரியவர்களே இந்த ரோமை அரசு செய்கிறது. அப்பேற்பட்ட காலகட்டத்தில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கையினால் அந்த நற்செய்தியை விடாப்பிடியாக அங்கிருக்கிற பகுதி மக்களுக்கு அவர் அறிவித்துக் கொண்டே இருந்தார். சரியான உழைப்பை பெற்றிருந்தார். ஆம், அன்பிற்குரியவர்களே, 86 வயது வரை இந்த நற்செய்தி பணியை விடாப்பிடியாக அவர் அறிவித்துக் கொண்டே இருந்தார். பல நிறைகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்ட இவருக்கு பல்வேறு சோதனைகளும் துன்பங்களும் வலிகளும் வேதனைகளும் பல்வேறு மக்களால் கொடுக்கப்படுகிறது. இறுதியாக அவரை அன்பிற்குரியவர்களை கைது செய்கிறார்கள். கைது செய்யப்பட்ட நிலையிலே அவரை எரிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அவரை இழுத்து கொண்டு போகிற ஒரு உன்னத நிகழ்வு நடக்கிறது. அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை மறக்காமல், என் ஆண்டவர் என்னை அழைத்துக் கொள்கிற நேரம் இதுதான் என்பதை சரியாக உய்த்துணர்வராக இருக்கிறார். காரணம், இதற்கு முன்பாக அவர் ஒரு கனவு காண்கிறார். என்ன கனவு என்றால், அவர் படுத்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய தலையணையானது தீப்பற்றி எரிகிறது. அவ்வாறு தீப்பற்றி எரிவதை உணர்ந்து கொண்ட அவர், தானும் கிறிஸ்துவுக்காக எரிந்து சாட்சியாக மரிக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார். என் அன்பிற்குரியவர்களே, அவரை கைது செய்ய படை வீரர்கள் வருகிறார்கள். அவ்வாறு வரும்பொழுது அவர்களை கூட இவர் மிகவும் அன்போடு உபசரிப்போடு கவனித்துக் கொண்டாராம். தண்ணீரும் உணவும் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இப்பேற்பட்ட நல்ல மனிதரையா நாம் கைது செய்ய போகிறோம், கொலை செய்ய போகிறோம் என்று அவர்களும் மனமாறினார்கள் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்லாமல், அவர்களிடத்திலே 1 மணி நேரம் எனக்கு கொடுங்கள், நான் ஜெபித்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லி 1 மணி நேரம் அவர்களுக்காக அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட, அவரும் இறைவனிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி ஜெபித்து பிறகு இறுதியாக கைது செய்யப்பட்டு தீயிலே எரிய முட்டி ஆண்டவருக்கு அன்பிற்குரியவர்களே சிறந்த சாட்சியாக, இரத்த சாட்சியாக மரிக்கிறார். இப்பேற்பட்ட புனிதருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட முழுமையான நம்பிக்கையினால், விசுவாசத்தினால் நாமும் இப்படிப்பட்ட மறைசாட்சியினுடைய பரிந்து பேசுதலினால் தொடர்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.